வணக்கம் நண்பர்களே, படித்து முடிச்சுட்டு வேலையே கிடைக்கலையா? தொடர்ந்து இன்டர்வியூ போய்கிட்டே இருக்கீங்க, ஆனால் வேலை மட்டும் கிடைக்க மாட்டேங்குதா? உங்களுக்குள்ள ஒரு விரக்தியாக இருக்கா, வேதனையாக இருக்கா? எனக்கு வேலை கிடைக்குமா, நான் பெரிய ஆள் ஆவனா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கா? கவலையே படாதீங்க, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆவீங்க அப்படின்ற ஒரு புது உத்வேகம் உங்களுக்குள்ளே வரும். வாங்க பேசலாம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க, மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். 2006 மே மாதம் என்னோடய இன்ஜினியரிங்கை நான் முடித்தேன். சுமாரான காலேஜில் படித்ததுனால கேம்பஸ் இன்டர்வியூ ஒன்று கூட வரலைங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் இன்டர்வியூ அனுபவமே இல்லாமல் வேலை தேட ஆரம்பிக்கிறேன். வாக்கின் இன்டர்வியூலாம் போடுவாங்க, ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஏகப்பட்ட காம்படிஷன், ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. முதல்ல ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் HR இன்டர்வியூ. இவ்வளோ படிகளை தாண்டினா தான் வேலை கிடைக்கும். ஒரு சில கம்பெனியில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளில அமிச்சிருவாங்க. சரி, கஷ்டப்பட்டு ரிட்டன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணால் ஒரு சில கம்பெனியில் குரூப் டிஸ்கஷனில் வெளில அமிச்சிருவாங்க. அதையும் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிட்டா டெக்னிக்கல் இன்டர்வியூவில் அவுட் ஆகிடும். அட, டெக்னிக்கல் இன்டர்வியூலையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிட்டா HR இன்டர்வியூவில் காலியாயிடும். இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. ஏறாத கம்பெனி இல்லை, இன்டர்வியூ போய்கிட்டே இருக்கேன், அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் வேலை மட்டும் கிடைக்கலைங்க. நான் நிஜமாகவே இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேனா, எனக்கு வேலை கிடைக்குமா, என்னை நம்பி யாராவது வேலை தருவாங்களா அப்படின்ற ஒரு விரக்தியும் வேதனையும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு 2-3 மணி வரைக்கும் தூக்கமே வராதுங்க. இதெல்லாம் போதாதுன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என் அம்மா கிட்ட என்ன தெரியுமா கேட்பாங்க, அவன் நிஜமாகவே இன்ஜினியரிங் முடிச்சிட்டானா, உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச எல்லா பசங்களுக்கும் வேலை கிடைச்சிச்சு, அவனுக்கு மட்டும் ஏன் வேலை கிடைக்கல, நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள், அவன் ஏதாவது அரியர் ஏதாவது வச்சுருக்க போகிறான், அதனால தான் அவனுக்கு டிலே ஆகுதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை கேட்டு எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க, என்னால் தானே அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருக்கும். எனவே இது ஒரு போராட்ட காலமாக இருக்கும், ஒரு பரபரப்பாக இருக்கும், ஒரு பயமாக இருக்கும், ஒரு கவலையாக இருக்கும். ஆனால் இவ்வளவு இருந்தாலும் கூட மன உறுதியோடு இருந்தேன். எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என் மனசில் ஒரு ஓரத்தில் எப்பயுமே ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது இல்லைன்னா இவ்வளோ பெரிய நெகட்டிவை சமாளிக்க முடியாது, அது இல்லைன்னா இவ்வளோ பெரிய வேதனைகளை தாங்கிக்க முடியாது, அது இல்லைன்னா 100 இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆனாலும் 101வது இன்டர்வியூவுக்கு நம்பிக்கையோடு போக முடியாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும். இப்படி நானும் தொடர்ந்து இன்டர்வியூவுக்கு போய்கிட்டே இருக்கேன், வேலையே கிடைக்கல. இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணுறதுக்காக நான் வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். குரூப் டிஸ்கஷனில் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எனக்குள்ளேயே ஆங்கிலத்தில் பேசி பேசி பழகிப்பேன். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்ட் கிளியர் பண்ணணுமே, அதனால் நிறைய புக்ஸும் படிப்பேன். இப்படி என்ன நானே தயார்படுத்திக்கிட்டு இருந்தேன், தொடர்ந்து இன்டர்வியூவுக்கு போய்கிட்டே இருந்தேன், மன உறுதியோடு போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு உறுதி இருந்தது, தன்னம்பிக்கை இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் வழக்கம் போல் இன்டர்வியூவுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன், ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனை எடுத்தேன். எங்களோட நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வாங்க, ஆஃபர் லெட்டரில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே என் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. இது கனவா இல்லை நிஜமா அப்படின்றதே புரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 10 மாதமாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஏறாத கம்பெனி இல்லை. அந்த நேரத்தில் இந்த ஃபோன் கால் வரும்போது முதல்ல மைண்டு பிளாங்க் ஆச்சு, அதுக்கப்புறம் மனசுக்குள்ள மகிழ்ச்சி நிறைஞ்சுது, ஒரு ஆனந்தம் நிறைஞ்சுது. அப்பாடா நமக்கு வேலை கிடைச்சிருச்சுடா அப்படின்னு ஒரு ரிலீஃபாக இருந்தது.
அப்படின்னு நேராக எங்கள் அம்மா கிட்ட போனேன். எனக்கு வேலை கிடச்சிருச்சுமா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. 10 மாதம் போராட்டத்துக்கு அன்னைக்கு வெற்றி கிடச்சிது. நீங்களும் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் மனசு எவ்வளோ வேதனையில் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்களோட தைரியத்தை மட்டும் இழந்துடாதீங்க, உங்களோட நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கெட்டியாக கையில் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் சாதிக்கலாம். உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களுக்குள்ள திறமை இருக்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இன்டர்வியூவில் தோத்து போகிறதுனால உங்களுக்கு திறமை இல்லைன்றது அர்த்தம் இல்லை. உங்களுக்குள்ள திறமை இருக்குது, ஆனால் உங்களுக்கான வேலை இன்னும் கிடைக்கல. உங்களுக்கான வேலை விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தைரியத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட கண்களை மூடிக்கோங்க. நான் தைரியமாக இருக்கேன், நான் நம்பிக்கையோடு இருக்கேன், எனக்கு நிச்சயமாக வேலை கிடைக்க போகுது, ரொம்ப சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது, நல்ல சம்பளத்தோட சூப்பரான ஒரு வேலை கிடைக்க போகுது, நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன், நான் ஆனந்தமாக இருக்க போகிறேன், நான் உற்சாகமாக இருக்க போகிறேன், எனக்கு நிச்சயமாக வேலை கிடைக்க போகுது, எனக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்க போகுது, நான் தைரியமாக இருக்கேன், நான் நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க. உங்களுக்குள்ள பல எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் கூட உங்களையே நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா நானும் இந்த காலகட்டத்தை தாண்டி தான் வந்திருக்கேன். இருந்தாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. காலையில் எழுந்த உடனேயே நான் இப்போ சொன்னேன்ல அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நெகட்டிவிட்டி உங்களை எப்பப்பெல்லாம் டாமினேட் பண்ணுதோ அப்பப்பெல்லாம் இதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி கம்மியாகும், உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி வரும், உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும், உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும், கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு மன உறுதி உங்களுக்குள்ளே வரும். உங்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை நான் வேண்டிக்கிறேன். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.